ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்து ரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனே போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை ஆய்வுக்காக கொடுத்திருக்கிறோம். அதாவது இந்த ஜாதகர் திரைப்படத்துறையிலே ஒரு பெரிய அளவுலே காமெடி நடிகராக இருந்து பெரிய அளவுலே ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலமான ஒரு நடிகரின் ஜாதகம் இது. இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முன்னர் இந்த ஜாதகர் பிறந்திருப்பது 10/10/1960 வருடம் பிறந்திருக்கிறார். 12 மணிக்கு மதியம் பிறந்திருக்கிறார். ஆணோட ஜாதகம் இது. இப்போ இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ஜாதக தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார். அதே நேரம் ரிஷப ராசியிலே மிருகசீரிஷம் 2ம் பாதத்துல பிறந்திருக்கிறார். இப்போ நம்ம வந்து தேதி வந்து கொடுத்துருக்கோம். அவருடைய நவாம்சம் அப்படிங்கிறது உங்களோட சிஸ்டம் இருந்தால் சிஸ்டத்தில் போட்டுங்க, இல்லைன்னா நவாம்சம் நான் சொல்கிறேன் அதை குறிச்சுக்கோங்க. நவாம்ச லக்னம் பார்த்தோம்னா சிம்மத்தில் நவாம்ச லக்னம். இந்த லக்ன பாவத்திலே நவாம்ச சூரியன் இருக்கார். நவாம்சத்தில் எங்கே சிம்மத்திலே சூரியன் இருக்கார். அடுத்து கன்னி ராசியிலே சந்திரன் சனி, துலாமில் ராகு, அடுத்தபடியாக பார்த்தோம்னா விருச்சிகத்தில் மாந்தி இருக்கிறார். கும்பத்தில் செவ்வாய். நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நவாம்ச கட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதன் பார்த்தோம்னா மீனத்தில் இருக்கார். புதன் வந்து நீசமடைந்து இருக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா சுக்ரன் வந்து மேஷத்தில், சுக்ரன் கேது ஆகிய 2 பேர் இருக்காங்க. அடுத்து குரு பார்த்தோம்னா ரிஷபத்தில் இருக்கார். இப்போ நான் சொன்னது நவாம்ச கட்டம் சொல்லியிருக்கேன். இங்கே கேமரா ஆங்கிள் வியூவில் நம்ம நவாம்ச கட்டம் போட முடியாதனால போடாமல் அதற்கு பதிலாக நம்ம வந்து நவாம்சத்தை கொடுத்து விட்டோம். உங்களிடம் சிஸ்டம் இருக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 10/10/1960 12 மதியம் ஆண், மதுரையில் பிறந்த ஜாதகர். இப்போ இந்த ஜாதகருடைய கொடுப்பனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக சொல்வது போல நம்ம பாடத்தை எடுத்து வர்றோம். இப்போ இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்ன அப்படின்னு பார்ப்போம். போல தமிழ் மாதம் கண்டறிய சூரியன் எந்த இந்த 12 ராசிகளில் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசியின் தமிழ் மாதத்தை வைத்து நாம் வந்து தமிழ் மா இந்த தமிழ் மாதத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காலபுருஷ தத்துவம் அப்படி பார்த்தோம்னா அந்த மேஷம் வந்து சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. இப்போ சூரியன் ஆகப்பட்டவர் புரட்டாசி மாதம் இருக்கார். அப்போ இந்த ஜாதகர் புரட்டாசி தமிழ் மாதத்தில் பிறந்தவர். அதாவது புரட்டாசி மாதம் 25ம் தேதி பிறந்திருக்கார். சரி, இவர் வளர்பிறையில் பிறந்தாரா இல்லை தேய்பிறையில் பிறந்தாரா? வளர்பிறை தேய்பிறை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம்னா சூரியனிலிருந்து சந்திரன் ஆகப்பட்டவர் 7 கட்டத்துக்குள்ள இருந்துட்டாருன்னா அவனை வளர்பிறை என்போம். 7 கட்டம் தாண்டிட்டா அதனை தேய்பிரம் என்போம். பார்த்தீங்கன்னா சுக்லபட்சம் அப்படின்னா சுக்லபட்சங்கிறது வளர்பிறை, தேய்பிறைங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜாதக பிறந்திருப்பது தேய்பிரையில பிறந்திருக்கார், அதாவது கிருஷ்ணபட்சத்துல பிறந்திருக்கார். சரி, தமிழ் மாதம் பார்த்துட்டோம், புரட்டாசி மாதம் தேதி பார்த்தோம்னா புரட்டாசி 25ல பிறந்திருக்கார். இப்போ இவருக்குரிய இந்த ஜாதகருடைய பலாபலனை நாம் அறிவதற்கு முன்னாடி மூல இவர் பிறந்திருக்கக்கூடிய இந்த லக்னமாகமானது தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்திற்கு 7ம் இடம் என்ற இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் சொல்லுவோம். அதாவது தனுசு லக்னம் ஒரு உபய லக்னமாகும். உபய லக்னங்களுக்கு 7ம் இடத்த அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அதே நேரம் இந்த 7ம் இடம் பாதகஸ்தானமாகும். அடுத்து 6ம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம், 8ங்கிறது பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானம். அதே நேரம் விரயஸ்தானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 12ம் இடம். அதை நம்ம குறிச்சுக்கிறோம். அடுத்து இந்த ஒவ்வொரு கிரகங்களின் பார்வைகளை நம்ம குறிச்சிடறோம். அதுக்கு அடுத்தபடியாக பலன் எடுக்க பார்க்குறோம். இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கார்? ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். இப்போ 1/1 இருக்கார் லக்னாதிபதி. 1 தனாதிபதியான சனி பகவான் 1ம் இடத்துல இருக்கார். 2/1 3ம் இடத்து அதிபதியான சனி பகவான் 1ம் இடத்துல இருக்கார். 4 குடியவன் எங்கே இருக்காரு? குரு அவர் 1ம் இடத்துல இருக்கார். இப்படி வரிசையை எல்லாத்தையும் குறிச்சிடும். குறிச்சிட்டு முதலில் இந்த ஜாதகரின் குணாதிசயம் என்ன, ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது லக்னம் என்ன நிலையில் இருக்கிறதோ அதனை கொண்டு அந்த ஜாதகரின் பலாபலனை நாம் அறிவதிலே அவர் கிடைக்க அவர் எப்படி வாழ்க்கையில் வாழ்வாரா. லக்ன பாவகம் என்பது ஜாதகனின் நிறம், குணம், வாழுகின்ற வாழ்க்கை திறன், செயல்பாடு, புகழ், கீர்த்தி இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியதாக லக்னம். அப்போது ஒரு ஜாதகனுடைய ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் என்ன வலிமையில் இருக்கிறது, இந்த லக்னத்தின் அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை கொண்டு
அவருடைய வாழ்க்கையை நாம் வந்து முடிவெடுக்கலாம். சரி, இங்கு பார்த்தோம்னா லக்னத்திற்கு அதிபதியான அந்த குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இப்போ லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருந்தா அந்தவருடைய திசா காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பன ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சரி, இந்த ஜாதகர் படித்தவரா படிக்காதவரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஆரம்ப நிலை கல்வியை இரண்டாம் பாவத்தை கொண்டும், அதற்கு அடுத்து மேற்கொண்ட உயர்நிலை கல்வியை நாலாம் பாவகத்தை கொண்டும், அதற்கு அடுத்த படிநிலையாக ஒன்பதாம் இடத்தை, அதற்கு மேல் உள்ளதை பதினொன்றாம் பாவத்தை கொண்டு முடிவெடுக்கணும். இந்த ஆரம்ப நிலை கல்வி, உயர்நிலை கல்வி, அதற்கு தாண்டிய உச்சநிலை கல்வியில ஒரு பிரேக் அடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மேல டாப்புக்கு போறதுக்கு வேலை இல்லை. சரி, இந்த ஜாதகருக்கு ரெண்டு குடியவன் ஒன்னாம் இடத்துல இருக்கார். ஆரம்ப கல்விக்கு அதிபதியான சனி பகவான் இங்கே உட்கார்ந்துருக்காரு. ரெண்டாம் இடத்து அதிபதி தனக்கு பனிரெண்டுலே அமர்ந்திருக்காரு. இங்க 12 குறிச்சிருக்கோம். அப்ப பாருங்க, ஆரம்ப கல்வியிலே ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு. சரி, அதனை தாண்டி, அந்த ஆரம்ப கல்வியை தாண்டி, இப்ப அந்த ஆரம்ப கல்வியை குறிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த சனி பகவான் யாருடைய சாரத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துல இருக்காரு. பூராடம் யாருடைய நட்சத்திரம் வந்து சுக்கிரனின் நட்சத்திரம். இங்கு சுக்கிரன் யாரு, லக்னத்திற்கு, லக்னத்திற்கு அவர் பாதி, அதாவது ரோகாதிபதி சுக்கிரன். அப்ப இந்த ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய சனி பகவான் ரோகாதிபதியின் சாரத்தில் இருக்கிறார். அதனை காட்டிலும் தன்னுடைய பாவகத்திற்கு விரைவு பாவத்தில் இருக்க, ஆரம்ப கல்வியிலே ஒரு சுணக்கம். சரி, ஏதாவது தடை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நாலாம் இடத்து அதிபதியை பார்க்கணும். இந்த நாலாம் இடத்து அதிபதியான இந்த புதனாக, இந்த நாலாம் இடத்து அதிபதியான இந்த குருவாகப்பட்டவர் லக்ன பாவத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ஆனால் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர் யாருன்னா, இந்த பாவகத்தை தடுக்கக்கூடிய இந்த நாலாம் பாவகத்திற்கு விரயஸ்தானமான, அதாவது ஒரு கார் ஒரு பாவகத்தை ஆய்வு செய்யும் போது அந்த பாவகத்தை லக்னமா கருதிக்கணும். இந்த நாலாம் இடமா இதை நீங்க லக்னமாக்கிடணும். அப்போ இந்த நாலாம் இடத்து அதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த பாவகத்திற்கு முந்தைய பாவகம், அதாவது ஒரு பாவகத்தை அதன் முந்தைய பாவகம் தடுக்கும். இது வந்து வேத ஜோதிடத்துல சொல்லப்பட்டது. யாருமே வந்து ஒரு பலன் எடுக்கும் போது நீங்க எதை பத்தி எடுக்கிறீங்களோ அந்த பாவகத்தை லக்னமா கருதிங்க. அந்த பாவகத்தை லக்னமா கருதிக்கிட்டு, இந்த பாவகம் லக்னம்னா இந்த பாவகத்தை இந்த நாலாம் பாவகத்துக்கு, இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்துன்னா இப்ப இது இந்த நாலாம் பாவகம் ஒரு உபய லக்னம். இங்க நமக்கு வந்து ஜாதகர் பிறந்த லக்னம்லாம் கணக்கு எடுக்காதீங்க. நாலாம் பாவகத்தை நம்ம ஆராயணும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா பாதகஸ்தானம் ஏழாம் இடம் புதன், அது மாதிரி அந்த பாவகத்திற்கு ஆறாம் இடம்னு பார்க்கும்போது சூரியன். இப்போ நாலாம் இடத்திற்கு நாலாம் பாவகத்தை லக்னமாக கருதி பலன் எடுக்கும் போது நாலாம் பாவகத்திற்கு ஆறாம் இடத்து அதிபதியாக யார் வர்றாருன்னா சூரியன் வர்றார். அவரே வந்து என்ன பண்றாரு, நாலாம் பாவத்தை பார்க்கிறார். நாலாம் பாவத்துக்கு ஆறாம் இடம் சூரியன், இந்த சூரியன் நாலாம் இடத்தை பார்க்கிறார். சரி, இந்த நாலுக்குடையவன் என்ன வலிமையில் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நாலாம் அதிபதி தன்னுடைய பாவகத்திற்கு விரயஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப ஒரு பாவகத்தை அதன் முந்தைய பாவகம் தடுக்கும். நாலாம் பாவகம் உயர்நிலை கல்வி என்றால் அந்த பாவகத்தை தடுக்கக்கூடிய பாவகம் மூணாம் பாவகம். இப்ப அஞ்சாம் பாவகம் குழந்தைங்கன்னா குழந்தையை தடுக்கக்கூடிய மலட்டுத்தன்மையை குறிக்கக்கூடியது நாலாம் பாவகம். அஞ்சுக்கு விரையாது, அப்ப நாலுக்கு விரையாதிபதியோடு சென்றார். அப்ப உயர்நிலை கல்வியை தாண்டி, அடிப்படை கல்வி தாண்டி உயர்நிலை கல்வி இல்லை. சரி, அதுக்கு அடுத்தபடியா ஒன்பதாம் பாவத்தை ஆராய்வோம். இது ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு பகவான் அமர்ந்திருக்கார், தடையை தரக்கூடியவர். இப்ப டைரக்டாவே அவர் உட்கார்ந்து நான் கல்வியை அதை தாண்டி ஒரு கல்வி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ராகு உட்கார்ந்துருக்கார். இந்த ஒன்பது குடையவன் யாருடைய சாரத்திலே உட்கார்ந்துருக்கார், ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர், இந்த சூரியன் யாருடைய சாரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சித்திரை ஒன்னாம் பாகத்துல உட்கார்ந்துருக்கார். சித்திரை யாருங்க, செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் யாரு, நமக்கு ஒன்பதாம் இடத்துக்கு யாரு வரு, அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதுக்கு ஒன்பது குடையவன். ஆனா அவரு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு, பாதகஸ்தானத்துல போய் உட்காந்துட்டார். அப்போ ஒன்பதாம் இடத்திலே ராகு, ஒன்பது குடையவன் பத்தாம் இடத்திலே அவன் அமர்ந்திருப்பது பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாயின் சாரத்திலே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அமர்ந்திருப்பது பார்த்தோம்னா பாதகம் ஏறிட்டார். அது வந்து கல்வி இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அடிப்படை கல்வி இல்லை, அதற்கு அடுத்த கல்வியும் இல்லை, அதற்கு அடுத்து
9 ராகு கொண்டார். சரி, இவர் வந்து படிப்பறிவு கம்மி. சரி, இவருக்கு தொழில் என்ன தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த தனாதிபதியான சனி பகவானை கொண்டு நான் முடிவெடுக்கலாம். தனாதிபதி ரெண்டு கூடையவன் லக்னத்திற்கு ஒன்னாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். குரு யாருங்க? குழந்தைகளை குறிக்கக்கூடியவர். அதே நேரம் குருவின் காரகத்துவங்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டலாம். இப்படி தனாதிபதியான இந்த சனி பகவான் குருவோடு கூடி தனக்கு 12 இடத்துல இருக்கார். இந்த 2 இடத்தை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடத்தை இந்த செவ்வாய் பார்க்குறார். செவ்வாய் யாரு? லக்னத்திற்கு 5 குடையவன். இப்போ 5 இடம் என்பது கலை, இசை, இலக்கியம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அப்போ இந்த 2 இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறவர் யாருன்னா, கலை சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய 8 பார்வையில் பார்ப்ப கலைத்தொழில் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம். அதே நேரம் இந்த கலைத்தொழில் அவருக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 5 பாவகத்தை யாரேனும் பார்க்கிறார்களா அப்படின்னு முடிவெடுக்கும். இப்போ இந்த 5 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியா 11 இடத்தில் இருந்து இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பார்க்கிறார். அதே நேரம் புதனும் பார்க்கிறார். இப்போ இந்த சுக்கிரன் யாரு? இசை, இலக்கியம், நாடகம் இது போன்ற விஷயங்களை தரக்கூடியவர் அவர். அப்போ அவர் 5 இடத்தை பார்க்கிறார். அதோட புதனும் கூடி பார்க்கிறார். 10 5 இடத்தை பார்க்குறான். இந்த 10-5 தொடர்புங்கிறது கலைத்துறை வழி வருமானத்தை ஈட்டலாம். சரி, நமக்கு 2 பாவத்தை பார்த்துட்டோம், 5 பாவம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பார்த்துட்டோம். அதே நேரம் 10 இடத்து அதிபதி என்ன வலிமையில் இருக்கிறார், யார் வீட்டில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே 10 சுக்கிரன் ஆகப்பட்ட 10 புதன் ஆகப்பட்டவர் சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கார். இப்போ சுக்கிரன் வழி கலைத்தொழில் வழி வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பினை இவருக்கு ஏற்படுத்தும். எப்போ ஏற்படுத்தும்? சுக்கிர புத்தி வரும்போது. அதாவது இந்த 10 இடத்து அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ சுக்கிர புத்தி வரும்போது 10 பாவம் சேர்ந்து இயங்கிக்கும். அப்போ கலைத்தொழில் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சிடும். சரி, இப்போ நம்ம பார்க்க வந்தது என்னன்னா, இவர் எந்த டயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயர்ந்தார், எந்த வருஷத்தில் இவருக்கு நல்ல உயர்வுகள்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம். இப்போ இங்கு இருப்பு பார்த்தோம்னா, ஒரு பிறந்தப்ப ஜாதகத்தில் செவ்வாய் திசை இருப்பு 5 வருடம் 2 மாதம் 11 நாள் இருக்கும். இப்போ மொதல் ஒரு பிறந்ததில் இருப்பில் 5 இருக்குது. மொதல் பிறந்ததுலேருந்து 5 செவ்வாய் திசை 1965 வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் எங்கே இருக்காரு? 5 கூடையும் பாதகம் ஏறிட்டான். 12 இடத்துக்கு பாதகம் ஏறிட்டான். சின்ன பிள்ளை அவர் பெரிய லெவலில் எல்லாத்தையும் பாதிச்சு. 5 5ங்கிறது ஒரு புத்தி ஸ்தானங்க. புத்தி ஸ்தானத்தின் அதிபதியை பாதகம் ஏறிட்டார். அப்போது ஜாதகருக்கு இந்த ஆரம்பநிலை கல்வியில, ஏன்னா 5ங்கிறது கல்வியை தான் குறிக்கும், ஒரு உயர்நிலை கல்வி, ஒரு புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு. புத்தி ஸ்தானத்தின் அதிபதி போயிட்டார். அப்போ வந்து செவ்வாய் திசை ஒரு பின்னடைவாக தான் இவருக்கு போனச்சு. சரி, அதற்கு அடுத்து வந்த ராகு திசை, செவ்வாய் திசை முடிஞ்சு 1965 அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு திசை துவங்குது. இந்த ராகு திசை 1983 வருடம் வரை நடக்குது. அதாவது செவ்வாய் திசை 5 வரை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ராகு திசை 23 வரைக்கும் நடக்குது. சரி, இந்த ராகு பகவான் என்ன இவருக்கு திட்டமிட்டு இருக்காரு, இவருடைய தசா காலங்கள் ஜாதகனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ராகுக்கு வீடு இல்லை. இப்போ யாரை போல செயல்படுவார்? சூரியனை போல செயல்படுவார். இந்த சூரியன் யாரு? லக்னத்திற்கு 9 இடத்து அதிபதி 10 இடத்துல இருக்கார். இப்படி 9 இடத்து அதிபதி 10 இடத்துல இருந்தார் என்றால், நான் முன்னரே சொன்னேன், ஒரு பாவகத்தை அதன் முந்தைய பாவகம் தடுக்கும். அப்போ 9 குடையவன் 10 வந்துட்டார்னா, இந்த 10 இடத்திற்கு அவர் விரையாதிபதி அல்லவா? இப்போ பெரிய உள்ள வருமானங்கள் எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு முடக்கமாக தான் ஓடிட்டு வர்றார். இந்த ராகு திசை வரைக்குமே ராகு 9 இடத்துல உட்கார்ந்து 9 இடத்து அதிபதி போல 10 இடத்துல உட்கார்ந்தார். 10 இடத்திற்கு அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா விரையாதிபதியாக இருக்கார். அப்போ வந்து அந்த தொழில்ங்கிறது பெரிய உள்ள ஒரு இயங்களை, ஒரு பெரிய வருமானங்களை பார்க்க முடியல இந்த ராகு திசை காலத்தில். சரி, இந்த ராகு திசை இவருக்கு பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் நடக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த ராகுவே யாருடைய ஸ்தானத்தில் இருக்காரு,
அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் பூரத்தில் இருக்கார். பூர நட்சத்திரம் யாரு? சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரன் யார்? நமக்கு ரக்னத்துக்கு ரோகாதிபதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் உயர்த்துவாரா? உயர்த்த மாட்டார். இப்போ ராகு திசை முடிந்தது. அதுவும் பெரிய லெவலில் ஒரு ஒரு வருமானத்தை எதையுமே கொடுக்கல. அதற்கு அடுத்தபடியாக 23 வயதுக்கு அப்புறம் இவருக்கு குரு திசை வருது. குரு யாருங்க இவருக்கு? குரு இவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தின் அதிபதியாகவும் 4 இடத்தின் அதிபதியாகவும் இவர் இருக்கார். இப்போ இந்த குரு திசை இவரை உயர்த்துமா? ஐயா, லக்னத்தின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்படி ஆட்சி பெற்று திசை நடத்தும் போது லக்னாதிபதி தன்னுடைய திசை காலங்களிலே இப்படி வலுவாக இருக்கும்போது ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும். ஏன்னா லக்னாதிபதி இங்கே வலுத்து இருக்கிறார். அவரே 4 பாவ சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து ஆட்சி பலம் பெற்றார். அந்த குரு திசை என்ன முடிவு பண்ணுதுன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே லக்னாதிபதி ஆட்சி பெற்றார். ஜாதகர் யாரையும் மண்டி பிழைக்க வேண்டியதில்லை. தன் இஷ்டப்படி சுதந்திரமாக அமையக்கூடிய அமைப்பு, வாழ்நாளில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய டைம். அதே நேரம் 4 இடத்தில் ஒன்றில் இருக்கார். வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் அமையக்கூடிய அமைப்பு, ஒரு சுகபோகமான வாழ்க்கை இந்த குரு திசை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுது. சரி, இந்த குரு திசை ஸ்டார்ட் ஆனிச்சு. இவர் உள்ளே போக வேண்டியது எங்க? சினிமா துறைக்கு போகணும். குரு திசை துவங்கினது எப்போ பார்த்தீங்கன்னா 1983 துவங்குது. குரு திசை முடிவு பண்ணிடுச்சு இவரை உயர்த்துறவுன்னு. குரு திசையில் சுக்கர புத்தி வருது. சுக்கர புத்தி எந்த ஆண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு திசையில் சுக்கரன் ஆகப்பட்ட ஒரு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவிதான். ஆனாலும் இந்த சுக்கரன் வந்து 5 பாவத்தை பார்க்குறாருல, சுக்கரன் வந்து 1991 வருடம் வர்றாரு. இப்போ லக்னத்துக்கு 6-11 கூடையவன் 11 இடத்துல உட்கார்ந்துருக்கார். சுக்கரன் லக்னத்திற்கு 11 இடத்த அதிபதி மற்றும் ரோகாதிபதியுமான இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்று 10 இடத்த அதிபதி தொழில்ஸ்தான அதிபரோடு உட்கார். அப்போ இந்த சுக்கரன் தன்னுடைய காரத்தை உங்களை கொடுப்பார். யாரோட காரத்தை கொடுப்பார்? சுக்கரனோட காரத்தை உங்களை கொடுப்பார். அப்ப சினிமா, இசை, இலக்கியம், நாட்டியம் போரு, தமிழ் அதிகாரம், தமிழ் பாடம் எடுப்பார். சூரிய திசை வருதுன்னா இவரின் வந்து அரசியல் ஈடுபாட்டை கொண்டு விடுவார். செவ்வாய் திசை வருது அப்படின்னா மண்மனைகள்லாம் ஏற்படுத்துவார். புதன் திசை வரும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை போவோம். அந்த சுக்கர புத்தி காலங்களில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா, இசை, இலக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஈடுபாடை கொடுத்தது. இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இங்கே ரோகாதிபதியாக இருந்தாலும் 11 இடத்த அதிபதி அவரே லாபாதிபதியாக இருந்து 5 பாவத்தை பார்த்தார். அவரோடு சேர்ந்து புதனும் பார்க்கிறார். இந்த புதனாகப்பட்டவர் சேர்ந்திருக்கவர் 10 இடத்த அதிபதி 11 இடத்துல அப்புறம் ரெண்டுமே இயங்கறோம். இப்போ கலைத்தொழில் மூலமாக சினி ஃபீல்டுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டார். முதன் பிகினிங் குரன் பெரிய லெவலில் இவனில் ஆனாலும் ஒரு சிறை சினி ஃபீல்டுக்குள்ளே உள்ளோடு போய் விடுறார். அப்படியே தொடங்குறார். குரு திசை சுக்கர புத்தியில் அறிமுகமாகிறார். அதற்குனா ஒரு தசாநாதன் முடிவெடுத்துட்டார் உயர்த்த போறேன்னு. புத்திநாதன்லாம் வந்து யாரும் வந்து கெடுத்துட முடியாது. அப்போ இந்த குரு திசை சுக்கர புத்தியில் சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறாரு. போய் நல்ல ஒரு பிரபலமாகி வந்துகிட்டே இருக்காரு. அந்த குரு திசையில் பார்த்தீங்கன்னா குரு திசை முழுவதுமாக இவருக்கு எந்த ஒரு கெடுபலனையும் கொடுக்கல. அப்படியே ஒரு அவருடைய தசாகாலங்கள் முடிகிற வரைக்குமே, அதாவது 39 வயது வரை பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு திசை நடக்குது. இவர் குரு திசை ராகு புத்தி முடிஞ்சு அதுக்கடுத்து சனி திசை வருது. நல்ல ஒரு குரு பகவான் தன்னுடைய தசாகாலங்கள் முழுவதுமே இவருக்கு நல்ல ஒரு உயர்வுனை கொடுத்துட்டார். அவர் என்ன திட்டமிட்டார்? லக்னாதிபதிக்கு நான் உயர்த்துவேன், அவனுக்கு வீடு வண்டி வாகன சேர்க்கைகளை ஏற்படுத்துவேன்னு அப்படி முடிவு பண்ணிட்டாரு. அதே நேரம் அவர் அமர்ந்த சாரம், இந்த குருவாகப்பட்டவர் யாருடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவாகப்பட்டவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் அமரும் போது நற்பலன்களை கெட்டவன் கெட்டில் ராஜயோகங்கிற மாதிரி 3 பாவத்தைங்க 3 பாவத்தில் உட்கார்ந்தாரு கேது. அப்போ அவர் தனாதிபதி போலவும் 3 அதிபதி போலவும் செயல்பட்டு வருமானத்தை ஈட்டி கொடுத்தார். குரு திசை முடிந்தது. அதுக்கு அடுத்தபடியாக சனி திசை இருந்தது. இந்த சனி திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தனாதிபதியாகவும் திரையோதி அதாவது 3 இடத்து அதிபதியாகவும் வர்றார். இருந்து
லக்னத்திலே குவான்டர். இந்த ரெண்டு ஒன்று தொடர்பு என்ன பண்ணும், வருமானத்தை கொடுக்கும். அதே நேரம் வெகுஜன தொடர்பு, ஏன்னா நம்ம சுற்றி உள்ளவரை அண்டையலான்னு சொல்லக்கூடிய தொடர்பெல்லாம் ஏற்படுத்துச்சு, நல்ல ஒரு முயற்சியை கொடுத்துச்சு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. சரி, இந்த சனி பகவான் யாருடைய காலில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரத்தின் காலில் இந்த சனி பகவான் இருக்கார். அவர் உட்கார்ந்துருக்க சாரம் சரியில்லை. உட்கார்ந்துருக்க சாரம் யாரு, சுக்கிரனோட சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் யாரு, 6-11 உடையவன், ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு சின்ன விரயத்தையே ஏதோ கொடுக்க முற்பட பாக்குறாரு. ஆனாலும் சனி பகவான் நான் தன வருமானத்தை கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய திசை காலங்களில் இவருக்கு மிகச்சரியாக சனி திசையில சந்திர புத்தி வருது. இங்க நமக்கு அட்டமாதிபதி லோகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம், சனி திசை சந்திர புத்தி இவருக்கு வருது. சந்திர திசைக்கு முன்னாடி என்ன வரும், சூரிய திசை. அந்த சூரிய பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா இவருடைய தசாவரணம் மிகச்சரியா பார்த்தோம்னா, சனி திசையில, சனி திசை சனி புத்தி 1999 துவங்குது. அப்படியே வர்றாரு, வந்துட்டு சூரிய திசை 2009 வருது ஃபஸ்ட்டு. சனி திசை சூரிய புத்தி. சூரியன் யார் நமக்கு லக்னத்திற்கு, 9 இடத்து அதிபதி, 10 இடத்துல இருக்கார். அப்போ 9-10 தொடர்புனா என்னங்க வரும், தொழிலை தடுக்கும் ஒரு பாவகம். அதன் முந்தைய பாவகம் 10 இடத்துக்கு அதிபதியான இந்த புதனின் வீட்டோட வேலையை இந்த 9 இடத்து அதிபதியான சூரியன் வந்து 10 இடத்துல உட்காரப்போ தொழிலில் ஒரு சின்ன தடையை ஏற்படுத்தியேங்கிறாரு. ஆனாலும் இந்த தசாநாதன் வலுத்து இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக 2009-10 சூரியன் ஆகப்பட்டவர் 10 இடத்துல உட்காந்து 4 இடத்தை பார்க்குறாரு. அதே நேரம் இந்த சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய புத்தியில் சூரியன் ஆகப்பட்டவர் உட்கார்ந்துருக்குது. அவர் கரெக்டாக சித்திரை 1 பாகத்தில் உட்காந்துருக்கார். இப்போ செவ்வாயோட காலில் இவர் உட்கார்ந்துருக்கார். நமக்கு செவ்வாய் யாரு, 5-12 உடையவன், எங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்துக்கு 7 இடம் பாதத்தில் ஏற்றார். அப்போது இந்த சூரிய திசையில் தொழிலில் வருமானத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துவார். அதே நேரம் பாரகாதிபதியின் இடத்துல அந்த செவ்வாய் உட்காந்துருக்கார். அப்போ கரெக்டாக 2009 வருடம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த சூரிய புத்தி காலங்களில் 2009-10 அவர் உட்கார்ந்துருக்க செவ்வாயோட காலில் உட்காராரு. அந்த செவ்வாய் யார், மண்மனைக்கு சொந்தக்காரர், ஒரு நிலம் இடம் வாங்குறதுல பிரச்சனையாகி பாதகஸ்தானத்தில் உட்காந்து பாதகத்தை கொடுக்குறார். இப்போ தொழிலில் ஒரு சின்ன தடையை 10 வருடம் ஏற்படுத்துகிறார். சரிங்க, சூரிய புத்தி லேசாக அவர் தொழிலை தடுத்துச்சு. அவர் அமர்ந்த சாரம் செவ்வாயின் சாரம், செவ்வாய் நமக்கு பஞ்சமாதிபதி அல்லவா, உயர்த்த வேண்டும் அல்லவா, ஆனால் அவர் பாதகம் ஏறி விட்டாரே. அப்போ அந்த செவ்வாயின் காரத்துவங்கள் பாதத்தில் வந்துச்சு, நிலம் வாங்குறதுல ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு பெரிய லாஸை சந்திக்கிறார். அதுக்கு அடுத்து இந்த சூரிய புத்திக்கு அப்புறம் சந்திர புத்தி வருது. நமக்கு சந்திரன் யாரு, அட்டமாதிபதி அல்லவா. அட்டமாதிபதி வலுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கோம், இந்த அட்டமாதிபதி வலுத்துட்டார். அப்போ சந்திரன் 8 இடத்து அதிபதி 6 இடத்துல போய் உட்கார்ந்தார். கரெக்டாக 2010-11 அதாவது 24-10-2010 24-6-2012 பார்த்தீங்கன்னா, 8 இடத்து அதிபதி 6 இடத்துல போனார். வெகுஜன விரோதத்தை சம்பாதிச்சார். அரசியல் தாக்கத்தில் ஏற்பட்டு கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் நடத்துறது, இவரே வந்து ஒரு ஏமாற்றப்பட்டு இவருடைய சம்பாத்தியங்கள்லாம் இழந்து ஒரு மனவேதனை அமையக்கூடியன்னா, 8 பாகம் இயங்கும்போது என்னாகும், 4-6 அந்த 8 இடம்ங்கிறது அட்டமஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 இயங்கும்போது 4-8-12 இயங்கிடும். அப்போ 8 இடத்து அதிபதி உச்சபலம் பெற்று 6 இடத்துல உட்கார்ந்தார். ஒரு வெகுஜன விரோதங்கள் ஏற்பட்டது. 6 பாகம் என்ன, கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு அத்தனையும் நடந்துச்சு. அந்த நேரங்களில் அவர் ஒரு அரசியல் தாக்கத்தில் ஈடுபட்டு ஒரு சாரதுக்காக சப்போர்ட் பண்ணி போகிறாரு. அப்போ அவர் நடக்கிறது அட்டமாதிபதி திசை, அட்டமாதிபதி புத்தி, அட்டமாதிபதி உச்சபலம் பெற்று 6 இடத்துல உட்கார்ந்தார். இப்போ இந்த 6 பாவகத்தில் உட்கார்ந்து இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தின் காலில் இருக்கார், செவ்வாயோட காலில். அவர் 5-12 கூடையவர் அல்லவா. இந்த 5 அதிபதி என்ன நிலையில் இருக்கிறாரு, 7 இடம் பாதகஸ்தானம் போயிட்டார். அப்போது இந்த சந்திர புத்தி காலங்களில் பெரிய ஒரு பின்னடைவை அடைகிறார். அட்டமாதிபதி வலுத்திருந்து இந்த ஜாதகரை
கரெக்டாக 2010 12 இவருக்கு நிறைய விரோதங்களை, ஆறாம் பாவம் இயங்குறதுனால விரோதங்களை ஏற்படுத்துனுச்சு. பெருங்க அளவில் ஒரு அவமானங்களை அவருக்கே வந்து ஒரு சில நிலங்குளங்களில் வழக்கு ஏற்பட்டு வழக்கெல்லாம் போட்டு ஏமாந்த விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போகிற நிலை, அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை, எட்டுக்குடையவன் உச்சபலம் பெற்று ஆறாம் இடத்துலேருந்து அந்த அரசியல் தாக்கத்தில் உள்ளே போய் நிறைய விரோதங்களை சம்பாதிச்சுக்கிறார். இப்போ 2012 அப்புறம் ஒரு தேக்க நிலையை அவர் சந்திக்கிறார். நல்ல ஒரு உருன்னு வளர்ச்சிக்கு போனவர் அப்படியே ஒரு தேக்கத்தை சந்திக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே குறையுது. ஒரு சிலரை பகிர்ந்து கொள்கிறார். இந்த சினிஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே அவரை கைவிடுறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி புக்கான படங்கள்ல மட்டும் நடிச்சுக்கிட்டே வர்றார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு கொடுத்தது. காரணம், இந்த சனி பகவான் லக்னத்திற்கு தனாதிபதி மட்டுமல்லாது மூன்றாம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். மூணாம் இடம்ங்கிறது என்னங்க, மாரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ வருமானத்தை கொடுத்தாரு சனி திசை 19 வருடம்னா 19 வருடத்தை ரெண்டாக பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு ஒரு பகுதி வருமானத்தை மறுபகுதி இழப்பை கொடுப்பார். 3-1 அப்படிங்கிற தொடர்பை ஏற்படுத்துவார். அப்படியே இந்த சனி பகவான் அமர்ந்த சாரம் சுக்கிரனோட சாரம். அப்போதான் என்ன பண்ணுறாரு, இந்த ஆறாம் அதிபதி போல செயல்படுறாரு. செயல்பட்டு 6-11 கூட ஒன்று போல செயல்பட்டு விரோதங்கள்லாம் ஏற்படுது. அதே நேரம் சனி திசை சந்திர புத்தியில் கரெக்டாக அட்டமாதிபதி உச்சபலம் பெற்று அவருக்கு படிப்படியாக இறக்கத்துக்கு வராரு. அதுக்கடுத்து இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா சனி திசை ராகு புத்தி. இப்போ கரெக்டாக 2013-16 நடந்துச்சு. இந்த ராகு ஆகப்பட்டவர் தனக்கு வீடு இல்லாததால் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ராகு என்ன பண்ணுறார், 9வது இடத்து அதிபதி 10வது இடத்துல உட்காந்து இந்த தொழிலுக்கு தடையை உண்டாக்குனார். இந்த ராகு பகவான் அமர்ந்த சாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூர்ண நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கார். அடுத்து சனி திசை ராகு புத்தினா ரொம்ப ஒரு பின்னடைவை சந்திக்கிறார். அப்போ அவர் சூரியனோட சாரத்தில், சூரியன் வீட்டில் இருக்கிறனால 9வது இடத்து அதிபதி 10வது இடத்துல இருந்தால் ஒரு தடையை உண்டாக்குவாங்க தொழிலில். அதே நேரம் இந்த ராகு ஆகப்பட்டவர் பூர்ண நட்சத்திரத்தில் இருந்தார். அப்போ சுக்கிரனை போல செயல்படுவார். நிறைய விரோதங்கள் வந்துச்சு. அப்போ சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 6-11 கூடையவன், 6வது இடத்து அதிபதியும் 11வது இடத்து அதிபதியுமான சுக்கிரன் ஆகப்பட்ட ராட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்போ நிறைய கடன் வம்பு விரோதம் இப்படி 6வது அதிபதி இசை காலங்கள் இவருக்கு கண்டினியூ ஆயிருந்துச்சு. அதுக்கு அடுத்து இவருக்கு படங்கள்லாம் வந்து இல்லாமலே போயிருது. இப்போ இவருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா புதன் திசை பிறந்துருச்சு. அப்போ 21/12/2012 இவருக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை வந்துருச்சு. சரி, இந்த புதன் இவருக்கு நன்மையை செய்வாரா? இந்த புதன் யாருங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7-10 கூடையவன் சேர்ந்திருப்பது உட்காந்துருக்கு. 11வது இடத்துல உட்காந்துருக்கார். அவர் அந்த புதனாகப்பட்டவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராகுவோட சாரத்தில் உட்காந்துருக்கார். இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். இங்கே உட்காந்துருக்கார் புதனு. இப்போ ராகுவுடைய சாரத்தில் இருக்கார். ராகு பகவான் 9வது இடத்து அதிபதி போல, அதாவது சூரியனை போல 10வது இடத்தை தடுப்பார். இங்கே 7ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசையவர் நன்மை செய்யுமா, லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதி திசை நடத்தப் போகிறார். இந்த 7 கூடையவன் 11வது இடத்துல உட்கார்ந்தார். அவரே 10வது இடத்து அதிபதியாக இருந்து 11வது இடத்துல 6வது இடத்து அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். எந்த ஒரு காலத்தில் அவருக்கு சுக்கிர திசை நன்மையை செய்யதோ அதே மாதிரி இப்போ சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்து அவரே பாவியாக இருந்து உட்கார்றார். அப்போது 10வது அதிபதி 11வது இடத்துல இருக்கார். அவரே பாதகாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ லாபங்கள் குறையும். காரணம், இங்கு 7வது அதிபதி 11வது இடம் வந்துட்டாருன்னா இந்த லாபங்கள்லாம் குறையும். 10-11 உட்கார்ந்துருக்கார். இந்த 10வது இடத்து அதிபதி யாரோட சாரத்தில் இருக்கார், ராகுடைய சாரம். இப்போ ராகுக்கு வீடு இல்லை. அவர் 9வது இடத்து அதிபதியான சூரியனை போல செயல்படுவார். 9 கூடையவன் 10 உட்கார்ந்தார். தொழில் தடையை ஏற்படுத்தி வருகிறார். எதிர்வரும் காலங்களிலே அவருக்கு நல்ல ஒரு ஏற்றமான முன்னேற்றமான நிலையை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு மிக கீழே இருந்து மேலே வரக்கூடியது எப்பப்போலாம் வருவார் அப்படின்னு பார்க்கறது இந்த ஜாதகம் உங்களுக்கு உணர்த்திருந்துச்சு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு திசை மிகப்பெரிய நன்மையை செய்தது. குரு வந்து தன்னுடைய தசாகாலம் முழுவதுமே உயர்த்தினாரு. அதற்கடுத்து வந்த சனி பகவான் அவரை வருமானத்தை கொடுத்தாரு. ஆனாலும் அந்த சனி பகவான் அமர்ந்த சாரம் புராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாரு. இப்போ சுக்கிரன் லக்னத்துக்கு 6வது இடத்து அதிபதி. அந்த சுக்கிரன் போல செயல்பட முற்படுவார்.
வருமானம் வந்தாலும் வருமானத்தை நான் இழப்பை ஏற்படுத்திடுவேன், விரோதத்தை உண்டாக்கிடுவேன் அப்படிங்கிற சாரத்துல உட்கார்ந்தாங்க. அதே நேரம் கரெக்டாக அவருக்கு வந்து சனி விசை சந்திர புத்தி, அதாவது சனி விசையில அட்டமாதிபதி புத்தி, உச்சபலம் பெற்ற அட்டமாதிபதி புத்தி வந்துச்சு. வெகுஜன விரோதத்தை சம்பாதிச்சார், நிறைய பணங்காசுகளை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, தொழில் முடக்கமானுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அந்த புதனை இந்த சனி பகவான் அமர்ந்திருந்தது சுக்கரனின் சாரத்திலே. சுக்கரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ரோகாதிபதியாக இருந்து 11 ஆட்சி பலம் பெற்று அமர்ந்தார். அப்போ 11 ஆட்சி பலம் பெற்று அமர்ந்தாலும் அவர் சுக்கரன் ஆகப்பட்டவர் குருவுடைய சாரத்தில் தான் இருக்கார். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சனி பகவான் திசையை நடத்துகிறார். சனி பகவானோடு புத்திநாதனாத இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் வருதாரு. சந்திர புத்தி காலங்களில் பட்டமாதிபதி உச்சபலம் பெற்று அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதற்கு அடுத்து 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 சரிவை சந்திக்கிறார். அதற்கு அடுத்து வந்தக்கூடிய புதன் திசை அவருக்கு பாலகாதிபதி திசையாக இருக்கிறது. பாலகாதிபதி பலவீனமாக இருக்க வேண்டும். இங்கு பாலகாதிபதி 10-11 இருக்கார். ஆனால் சேர்க்கை பெற்று இருப்பது லக்னத்திற்கு ரோகாதிபதியோடு, அதாவது ரோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பாலகாதிபதி தன்னுடைய திசை காலங்களிலே பாதகத்தை கொடுப்பார். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவோட சாரம், அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ ராகு 9 அதிபதி போல செயல்பட்டு 10 விரயத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா 10 புதனோட வீடு, இந்த 9 அதிபதி இந்த 10 விரயஸ்தானம். இப்படி விரயங்களை ஏற்றின வணக்கம். சுப்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தசாபுத்தி விளக்கங்களை பற்றி முழுமையாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.